வந்து ஜார்டி பிளாக் ஷேடோன்னு அர்ஜென்டினாலேருந்து வந்த நாய். அவன் ஒரு மல்டி கண்ட்ரி சாம்பியன். இவனோட மதரோட ஃபாதர், இவனோட மதரோட மதர் வந்து ஸோ இப்படி தான் வந்து ஷோஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க டாக். ஓகே ஓகே. இப்போ இவர் ஷோ பண்ணுறதுல ப்ரீடிங் யூஸ் பண்ணுறோம். ப்ரீடிங் இவர் குட்டியில் இருக்கேன். ஆமாம், இவர் பப்பீஸ் இருக்கேன். எப்போவுமே டார்மன் பப்பீஸுக்கு குவரிஸ் வருது. நல்ல பப்பீஸாக பார்த்து, நல்ல ஹோமாக இருந்தால் பார்த்து ப்ளேஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து டாக் ப்ரீட்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரீட் என்னென்னா டாபர்மேன். அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க சாம் சந்திரசேகரனை மீட் பண்ண வந்திருக்கோம். ஹலோ, ஹாய், என் பேர் ஷாம் சந்திரசேகரன், தாம்பரத்தில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா டாபர்மேன் தான் என்னோடய ஃபேவரட் டாக் ப்ரீட். ஸோ எவ்வளோ ப்ரீட் வளர்த்துருக்கோம், லேப்ரடார்ஸ் வளர்த்துருக்கோம், டாபர்மேன் வளர்த்துருக்கோம், ராட்வீலர்ஸு, ஜெர்மன் ஷெப்பர்ட், கிரேட் டேன் எல்லாமே வளர்த்துருக்கோம். பட் அதில் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங் ப்ரீட்னு பார்த்தீங்கனாக்கா டாபர்மேன் தான். ஸோ பிறந்ததுலேருந்தே வீட்டில் டாபர்மேன் இருந்திருக்கு. ஷோ டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு 2000லேருந்து பாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து வீட்டில் எப்போவுமே ஒரு ஷோ டாபர்மேன் கண்டிப்பாக இருந்திருக்கு. இப்போ கரண்ட்லி ஒரு 5 to 6 டாபர்மேன்ஸ் இருக்குது, அடல்ட் டாபர்மேன்ஸ் ப்ளஸ் அதோடய பப்பீஸ் அதெல்லாமும் இருக்குது. ஸோ ஆக்டிவாக ஷோ பண்ணிகிட்ருக்கோம் டாக்ஸ் எல்லாமே. நிறையா இதெல்லாம் கூட பார்த்தீங்கனாக்கா நாங்கள் எங்கள் டாக்ஸ், நாங்கள் ப்ரீட் பண்ண டாக்ஸ் வாங்கின பெஸ்ட் இன் ஷோஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா மெடல்ஸ் வாங்கின டாக்ஸும் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த டாக் ஷோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ ஷோஸ்ன்னு பார்த்தீங்கனாக்கா நான் 2001-2002 டைமில் கொஞ்சம் ஷோ பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் டியூ டு ஒர்க் வந்து நான் வெளில ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் இதனால் என்னால் ஆக்டிவாக ஷோ பண்ண முடியல. இப்போது பார்த்தீங்கனாக்கா லாஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸாக ஆக்டிவாக நான் என்னோடய டாக்ஸை ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வெளியிலேருந்து வாங்கி அதை ரேஸ் பண்ணி ஷோ பண்ணுறதோட நாங்களே ப்ரீட் பண்ணி எங்களோட இன்ஹவுஸ் டாபர்மேன்ஸே நாங்கள் ஷோ பண்ணி நிறையா டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது டாக்ல டாபர்மேன்லேயும் நிறையா டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோ அமெரிக்கன் லைனு, யூரோப்பியன் லைன், அந்த மாதிரி லைன் சொல்கிறாங்க. நீங்கள் வச்சுருக்கிறது என்ன லைன்? ஸோ இப்போது பார்த்தீங்கனாக்கா டாபர்மேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அமெரிக்கன் பிளட் லைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லாட்டின் அமெரிக்கன் பிளட் லைன், தேர்டு வந்து யூரோப்பியன் பிளட் லைன் சொல்லுவாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கனாக்கா யூரோப்பியன் டாபர்மேன்ஸ்லாம் ரொம்ப ஹியூஜ் அண்ட் ஹெஃப்டியாக இருக்கும். டாக்ஸ் வந்து பிக் போன்ஸு, நல்ல சப்ஸ்டன்ஸோட அந்த ஒர்க்கிங் எபிலிட்டிக்காக இருந்து இருக்கிற ஒரு டாபர்மேன் வந்து பேசிக்லி ஒரு ஒர்க்கிங் டாக். ஓகே. ஸோ 18th செஞ்சுரியில் வந்து உருவாக்குன ஒரு டாக் ப்ரீட் டாபர்மேன் ஜெர்மனியில் அப்போல்டாங்கிற இடத்துல. ஸோ பியூசரான், வேமரைனர், அப்புறம் வந்து ஜெர்மன் பின்ஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராட்வீலர், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு டாபர்மேன் க்ரியேட் ஆச்சு. ஆமாம், இந்த 4 ப்ரீடும் சேர்ந்து தான் டாபர்மேன் உருவாச்சு. ஸோ அதுலேருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு டாபர்மேன் வந்து ட்ராவல் ஆகி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு டைப் ஆஃப் ட்ரெய்ட்டுக்காக வந்து ப்ரீடிங் பண்ணி 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 அந்த டாக் வந்து ரிஃபைன் ஆகி அமெரிக்காவில் வந்து ஒரு டைப் ஆஃப் டாபர்மேன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு காம்பாக்டாக, எலிகண்ட்டாக, ஸ்கொயர் பாடி டைப்பாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த டாகோட மூவ்மெண்ட்டு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஸ்ட்ரெயிட் கேட்டுன்னு சொல்லுவாங்க. டாக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகும் அந்த லெக்ஸு பார்த்தீங்கன்னாக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்கா, பேசிக்கலி சவுத் அமெரிக்காவில் இருக்கிற டாக்ஸ் எல்லாம் லாட்டின் அமெரிக்கன் டாபர்மேன்ஸ்ன்றாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டாக்ஸ் வந்து அமெரிக்கன் லைன்ஸ் மாதிரி பேலன்ஸ்டாகவும் இருக்கணும், நல்ல மூமெண்ட் இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் ஹெட்ஸு, ஸ்ட்ராங் மசில் அதெல்லாம் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணுவாங்க. அதனால் அங்கேருந்து அர்ஜென்டினா, பிரேசில், உருகுவே இங்கேருந்து வர டாபர்மேன்ஸ்லாம் அந்த மாதிரி டைப்பில் இருக்கும். இப்போது யூரோப்பியன் டைப்ஸ் வந்து அவ்வளோ ப்ரிவலண்ட்டாக இல்லை இந்தியாவில். கொஞ்சம் பேருக்கு தான் வந்து யூரோப்பியன் டைப்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்தியாவில். மோஸ்ட்லி டாக் ஷோஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐதர் அமெரிக்கன் ஆர் லாட்டின் அமெரிக்கன் பிளட் லைன்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நல்ல ஒரு வின்னிங் வேணும், நல்ல டாக் வந்து ரொம்ப நல்ல மூமெண்ட் கிடைக்கணும் ஒரு ஷோரிங்கில், அப்படிலாம் வேணுங்கிறவங்க மோஸ்ட்லி அமெரிக்கன் லைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
ஏன்னா அது வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். லாட்டின் அமெரிக்கன் லைன்ஸை விட அமெரிக்கன் பிளட் லைன் டாக்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். பட் லாட்டின் அமெரிக்கன் லைன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணால் டாக் கொஞ்சம் சைஸும். டாபர்மேனில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு உங்ககிட்ட என்ன என்ன விதமான டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ டாபர்மேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் அண்ட் டேன், அதுதான் வந்து மோஸ்ட் காமன் கலர் இந்த ப்ரீடில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ரஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரௌன் கலர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசபெல்னு சொல்லுவாங்க, அது ப்ளூ ப்ளூ டாபர்மேன்ஸ்னு சொல்லுவாங்க, இசபெல் சொல்லுவாங்க. அப்புறம் அல்பினோஸும் வரும், ஒயிட் கலரும் வரும். ப்யூர் ஒயிட்டில்? ஆமாம், ப்யூர் ஒயிட்லேயும் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ப்ரீடிங் ஃபால்ட்ஸ்னு சொல்லலாம். ப்ரீடிங் ஃபால்ட்? ஆமாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் காமன் கலர்ஸ்னு பார்த்திங்கனாக்கா பிளாக் அண்ட் டேன் அண்ட் ரெட் அண்ட் ரஸ்ட். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஷாமோட டாகை பார்க்க போயிடலாம். ஓகேவா சார்? ஓகே, நீங்கள் உங்களது எடுத்துகிட்டு வாங்க, நம்ம இங்கே பார்க்கலாம். உங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த டாக் பேர் கோபோ. இது நான் ப்ரீட் பண்ண டாக் தான். ஸோ இதோட மதரும் என்கிட்டயே இருக்குது. மதர் ஒரு நல்ல ஒரு க்ரீம் பிளட் லைன் டாகு, ஒரு அர்ஜென்டினாலேருந்து இம்போர்ட் ஆன ஒரு டாப் டவர்மேன் மேலுக்கும், அமெரிக்காலேருந்து இம்போர்ட் ஆன ஒரு டாப் ஃபீமேல் டவர்மேனுக்கும் பிறந்த ஃபீமேல் தான் இதோட மதர். இதோட ஃபாதர் வந்து தாய்லாண்டில் இருக்குது. ஓ, நீங்கள் இங்கேருந்து தாய்லாண்ட் போய் ப்ரீட்? ஆமாம், நான் இங்கேருந்து என்னோடய ஃபீமேலை தாய்லாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரீட் பண்ணி வந்து இவனை ரைஸ் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் அவனோட ஸ்போர்ட்ஸ் ஸ்டேல பண்ணி காட்ட முடியுமா? பண்ணி காமிக்கிறேன், பண்ணி காமிக்கிறேன். ஒரு டாக் ஷோலன்னு வரும்போது ஒரு டாக் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி அந்த டாகை ஒரு ஒரு டாகும் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது பேர் தான் ஸ்டாக்கிங்னுவாங்க. ஒரு டாக் ஸ்டாக் பண்ணும்போது ஜட்ஜ் வந்து டாக் ஸ்கொயராக இருக்கான்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் முடியுமா? ஏன்னா ஸ்கொயராக இருக்கிற டாக் தான் வந்து நல்ல பேலன்ஸ்டான மூவ்மெண்ட் கிடைக்கும், பேலன்ஸ்டாக நிற்க முடியும் நாயால். அந்த எபிலிட்டிஸ் ஒர்க்கிங் எபிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ டாக் ஸ்கொயராக இருக்கா, அதோட செஸ்ட் இப்படி இருக்குது, நல்ல ஸ்ட்ராங் மசில் இருக்கா, ஸ்ட்ராங் ஹெட் இருக்கா, ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதோட டாப் லைன் அண்டர்லைன் சொல்லுவாங்க, இந்த போர்ஷன் எப்படி இருக்குது, கீழ் போர்ஷன் எப்படி உள்ள டக்கப் ஆகுது, அது எல்லாமே எவால்யூவேட் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான். ஸோ இப்படி தான் வந்து ஷோஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க டாக். ஓகே ஓகே. அப்பா, ஸோ ஃப்ரண்ட்டு லெக்ஸு ரெண்டுமே பேரலாக இருக்கணும். ஓகே, சார். டாக் லெக்ஸு நிற்கணும், டாக் வந்து பேலன்ஸ் தான் நிற்கணும். ஓகே ஓகே. ரொம்ப ஸ்டிச் அவுட்டும் ஆகக்கூடாது. ஆ, அட் த சேம் டைம் ரொம்ப பூண்டு வந்த மாதிரி நிற்கக்கூடாது, ஸ்டைலிஷாக டாக் நிற்கணும். ஓகே ஓகே. இவர் பேர் ஜாஸ். ஜாஸ் இவர் இந்தியன் பிளட் லைனா? ஆமாம், இந்தியன் பிளட் லைனா, பிளட் இன் இந்தியா. பிளட் இன் இந்தியா, இம்போர்ட் டைரக்ட் இம்போர்ட் கிடையாது, டைரக்ட் இம்போர்ட் கிடையாது. ஆமாம். ஸோ இவனோட பிளட் லைனும் பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட்டட் டாக்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஆமாம், இவர் அவரோட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், இவன் 4 இயர்ஸ் ஆகுது இப்போ. ஓ, 4 இயர்ஸ். நல்ல மெச்சூர்டாக இருக்கான். இவனோட டைப் வேறு, அவன் டைப் வேறு. ஓகே ஓகே. இவன் கொஞ்சம் லாட்டின் அண்ட் அமெரிக்கன் மிக்ஸு. லாட்டின் போதே அந்த இன்னும் கொஞ்சம் ஹியூஜ் டைப்பாக வந்துடும். ஓ, ஆமாம், அவனோட லாட்டின் நிறையா இருக்குது இவன் மேலே. இவர் நீங்கள் என்ன பர்பஸ்? இவர் ஷோ, இவன் ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கார் அவர். ரெஸ்ட்லேயே? ஆமாம். ஆனால் அவர் தான் எல்லா ஃபியூச்சரில் ஷோ பண்ணாலும் பண்ணலாம். ஆமாம், அந்த டாகும் இன்னும் அதோட சிஸ்டரும் ஆக்டிவாக ஷோ பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஓகே, இப்போ இப்போ இவரை ஷோ பண்ணுறதுல ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ப்ரீடிங் இவர் குட்டிலாம் இருக்கேன். ஆமாம், இவரோட பப்பீஸ் இருக்கேன். எப்போவுமே டார்மன் பப்பீஸ்க்கு குவெரிஸ் வருது, நல்ல பப்பீஸாக பார்த்து நல்ல ஹோமாக இருந்தால் பார்க்கிங் ப்ளேஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஒன் டேக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க?
செலவு பண்ணுவீங்கன்னு ஆனஸ்டாக சொல்லினா கணக்கு பார்த்தது கிடையாது. பட் எப்படியும் பார்த்தா குறைஞ்சது ஒரு நாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு 150 ரூபாவது கண்டிப்பாக சரி வேணும். ஸோ அப்படி பார்த்தீங்கனாலே 4500 ரூபாய் மினிமம் மினிமம் ஒரு மிட் ரேஞ்ச் ஃபுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வரும். ஓகே, ரொம்ப ப்ரீமியம் ஃபுட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட ஜாஸ்தி ஆகலாம். நீங்கள் என்ன ஷோ பண்ணுற டாக்ஸ் எல்லாம் மின்ட் கண்டிஷனில் வைக்கணும்னா 24 hours ஏசியில் வைக்கிறோம். ஏசியில் வச்சுக்கோங்க. ஆமாம், ஏசியில் வைக்கிறோம். அதாவது ஏசியில் வச்சே ஆகணும்லாம் கிடையாது, நம்ம கிளைமேட் ரொம்ப ஹாட் கிளைமேட் ஹியூமிட் கிளைமேட்டு, ஏசியில் இருந்தால் கொஞ்சம் ஸ்கின் கோட்லாம் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பைட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஏசியில் இருந்தோம்னா கொஞ்சம் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கிறதுனால கொசு கடிக்காமல் ஸ்கின் கொஞ்சம் நல்லா பிளிஸ்டர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ஷோ பண்ணுற நாய் கண்டிப்பாக உள்ளே தான் வச்சாகணும். ஓகே, நீங்கள் என்ன ஃபுட்டு மாதிரிலாம் கொடுக்குறீங்க? ஸோ ஃபுட்டு வந்து நான் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லாங் டேர்மாக பார்ப்பேன், என்னோடய டாக் வந்து கொஞ்சம் நல்ல லைஃப்பும் வரணும்னு பார்ப்பேன். ஸோ ஷார்ட் டேர்மாக டாகை பூஸ்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இறந்து போகிறதுல ஒரு மீனிங்லெஸ். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஃபுட் தான் யூஸ் பண்ணுவேன். ஆரிஜின்னு ஒரு பிராண்ட் வருது, அதில் அக்கானாங்கிற ஃபுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் எக்கானமி பிராண்ட்ஸும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். பெடிகிரியில் ப்ரொஃபஷனல் ரேஞ்சும் நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ அதுவும் நான் நிறையா டாக்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அது டாக் பொறுத்து, ஒரு ஒரு டாக் என்ன சூட் ஆகுதோ அதோட அதோட ஹெல்த்துக்கு அதோட அப்பியரன்ஸுக்கு எது கரெக்டான ஃபுட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுவோம். ஷோக்கு இது அதுக்கு அது அப்படின்னு அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் ப்ரீமியம் ஃபுட்டு கொடுத்தா அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் ஃபேட்லாம் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிஷன் பெட்டராக இருக்கும் ஸ்கின் அண்ட் கோட்லாம். இப்போ நீங்கள் 1 டேக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நம்ம டாக் வந்து வளர்த்தோம்னா? என்ன ஸோ டாக் வளர்த்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு 10 இயர் கமிட்மெண்ட். ஒரு குட்டி வந்து குட்டியாகவே இருக்காது, க்யூட்டாக இருக்குதுன்னு யாரும் குட்டி வாங்கக்கூடாது. அது 6 மாதம் ஆயிடுச்சுன்னா க்யூட்னஸ் போயிடும், டாக் பெஸ்ஸாகிடும். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மார்னிங் ஒரு 1 or 2 hours, ஈவினிங் 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸ்பெண்ட் பண்ணியே? ஆமாம், டாக் கூட ஒரு 4-5 hours ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். என்னோட டாக் எனக்கு டைம் கெனல் டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 hours ஆகிடுது, ஈவினிங் 4 hours ஆகிடுது. 4 hours அவ்வளோ? ஆமாம். சரி, இப்போ உங்ககிட்ட நம்ம சேனலில் பார்த்துட்டு உங்கள் ப்ரீட் வேணும் பப்பி வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் நம்பர் நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். ஆமாம், உங்களுக்கு நீங்கள் டைம் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே.